அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாடே ரொம்பவே பரபரப்பா பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீமான மேடையில பேச விடாம திமுக குண்டர்கள் மிரட்டியதும் அதுக்கு சீமான் பதிலடி கொடுத்தது பாத்தீங்கன்னா தமிழ்நாடே பேசிட்டு இருக்கு. இதனால பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியினர் மட்டும் இல்லாம தமிழகமே கொந்தளிச்சு வந்துட்டு இருக்கு. இது குறித்து அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம், வாங்க பாக்கலாம். நாம் தமிழர் கட்சியினரோட பல பொதுக்கூட்டத்துல பாத்தீங்கன்னா திமுக குண்டர்கள் அத்து மீறி நுழைஞ்சி நாம் தமிழர் கட்சியினர் தாக்குதல் பண்றதோ பிரச்சனை பண்றதோ நிறைய இடத்துல நடந்திருக்கு. ஆனா சீமானும் நாம் தமிழர் கட்சியினரும் பாத்தீங்கன்னா இதை பெருசு பண்ணாம இவ்வளவு நாள் கடந்து சென்றிருந்தாங்க. இந்த பிரச்சனையின் போது சீமான் கொஞ்சம் கூட அசராம அவங்களை மேற்கொண்டது அப்படின்றது நாம் தமிழ் கட்சியில இருக்க தம்பி தங்கைகளை ரொம்பவே உற்சாகப்படுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு சினிமா நட்சத்திரம் போல இன்னைக்கு சீமான பார்த்தாங்க. சீமான பத்தி பேசின நிறைய பிரபலங்கள் பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் நிஜ வாழ்க்கையிலே ஒரு ஹீரோ தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க சொன்னதுக்கு ஏத்த மாதிரியே சீமான் அவர்கள் இன்னைக்கு ஒரு ஹீரோ போல காட்சி அளிச்சாரு. கலைஞரின் நினைவாக பேனா வைக்கணும் அப்படின்னு சொல்றவங்க எல்லாருமே வைக்கணும்ன்றது காரணம் தவிர அது எதனால வைக்கணும் அப்படின்னு சொல்றது கிடையாது. ஆனா சீமான் அவர்கள் அது எதனால வைக்க கூடாது அப்படின்னு நிறைய காரணங்களை எடுத்து வச்சிருந்தாரு. அந்த பேனா வைக்கிறதுனால கடல் மாசுபடும் அப்படின்னும், கடல் வாழ் உயிரினங்கள் சாகும் அப்படின்னும், பவளப்பாறைகள் செத்து போகும் அப்படின்னும், சுத்தி உள்ள மீனவர்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னும், இவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்துற இந்த ஒரு திட்டம் தேவையா அப்படின்னு சீமான் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு. சீமான் அவர்கள் கேட்ட கேள்விக்கு திமுக குண்டர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை பத்தினா எங்களுக்கு கவலை இல்லை அப்படின்னு ரொம்பவே தெனாவட்டா சொல்லியிருந்தாங்க. இவ்வளவு நாளா சீமான் இல்லாத மேடைகள்ல பிரச்சனை பண்ணிட்டு இருந்த திமுக குண்டர்கள் இன்னைக்கு சீமான் கிட்டேயே பிரச்சனை பண்ணி மொக்க வாங்கிட்டு போயிருந்தாங்க. மேலும் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.